Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 4. Hello, law and question, 13th question. How will you induce an EMF by changing the area enclosed by the coil? One coil la ulla area va enclose pannumbodhu, kammi pannumbodhu, eppadi EMF induce aagum, abdingiradha question. Idhula vandu idhu or metallic frame consider pannunga, inda A illa vandu appadiye inge vandu inda B varaikkum ulla point. Inda idhu vandu or conducting rod, inda rod vandu movable. Idhu inge vandu inga move aagudhu, adha dhaan idhula solirupanga. Considering a conducting rod of length L. இது வந்து conducting rod, இதோட length என்ன L னு சொல்லிருக்காங்க. இது என்ன velocityல மூவ் ஆகுது? Vங்கற velocityல towards left side மூவ் ஆகுது. On எங்க இந்த rectangular metallic framework. The whole arrangement is placed in a uniform magnetic field B. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் magnetic uniform magnetic field. இந்த சிம்பிள் இப்படி போட்டா என்ன அர்த்தம்? Magnetic field lines உள்ள போகுது. உங்க கண்ணுல இருந்து நேரா ஸ்கிரீன் பார்த்து உள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை தாண்டி உங்க செல்லுக்கு பின்னாடி போகுது, அந்த மாதிரி போகுது. அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது இல்ல. ஹூஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலரி டைரக்டட் இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். சரி, இதெல்லாம் என்னதான் நம்ம. ஆஸ் த ராட் மூவ்ஸ் ஃப்ரம் ஏபி டு டிசி, இந்த ஏபி பாயிண்ட்ல இருந்து டிசிக்கு மூவ் ஆகும்போது என்ன டைம் டிடி. ஸோ ஒரு டிடி டைம்ல பிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகும்போது ஏபில இருந்து அது எங்க ஏபி பாயிண்ட்ல இருந்து டிசி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. சரிங்களா, ஏபி பாயிண்ட்ல இருந்து டிசி பாயிண்ட்டுக்கு பிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிருக்கு டிடி டைம்ல. த ஏரியா என்க்ளோஸ் பை த லூப் அண்ட் ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் டிக்ரீசஸ். இந்த மாதிரி போகும்போது இன்க்ரீஸ், இந்த மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? இதுல ஆல்ரெடி 10 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, 10 மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இங்கே இது இங்கே வரும்போது 6 மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸா மாறிடுது. இதுல வரைக்கும் இருக்கும்போது 10, இங்கே வரும்போது என்ன ஆகும்? 6 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகும்போது என்ன ஆகும்? டிஃபால்ட்டா அதில் வந்து EMF இன்ட்யூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் டைம் டிடி இஸ் ஃபர்ஸ்ட் டிசைபி கால்குலேட் பண்ணுவோம். டிசைபி ஈக்குவல் டு மேக்னெட்டிக், டிசைபி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இன்டு ஏரியா இல்லையா? நார்மலாக இப்போ தான் நம்ம போடுறோம் பி இன்டு ஏரியா. இப்போ இதில் பி இன்டு ஏரியா என்ன எடுப்போம்? ஏரியா வந்து ஏபிசிடி, சேஞ்ச் இன் ஏரியா பி கிராஸ் பி இன்டு ஏரியா வந்து என்னது? ஏபிசிடி. அந்த ஏபிசிடி எப்படி சேஞ்ச் ஆகுது? B இன்ட்டு இந்த லென்த் வந்து எல்னு எடுக்கிறோம் இல்லையா? இந்த லென்த் வந்து எல்லு. இது என்ன வெலாசிட்டியில் இங்கே மூவ் ஆகிட்டு வருது? எல். இதை வந்து எப்படி எடுக்கிறோன்னா பி இன்ட்டு டிடின்னு எடுக்கிறோம். அப்போ எல் பி டிடி இதை அப்படியே மூவ் ஆகிட்டு வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் டிடி டைம் விங்கிற வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகி இந்த இடத்துக்கு வருது. அதனால தான் அந்த ஏரியாவை நம்ம எப்படி எடுத்துக்கோம்? எல் இன்ட்டு பி இன்ட்டு டிடி அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ டிசைபி ஈக்குவல் டு டிசைபி ஈக்குவல் டு பி எல் வி டிடி. இதிலிருந்து டிசைபி பை டிடியோட வேல்யூ எடுத்தா, டிசைபி பை டிடியோட வேல்யூ எடுத்தா அது எப்படி இருக்கும்? பிஎல்பி அப்படிங்கிற வேல்யூ வரும். சரிங்களா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 10லேருந்து 6க்கு வேரி ஆயிருக்கு. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகும்போது என்ன ஆகும்? இதில் வந்து ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறத நம்ம என்ன இருப்போம்? சிலாங் ஈக்குவல் டு டிசைபி பை டிசைபி பை டிடி. இதில் வந்து என்னது? கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு மைனஸ் சைன் வரல. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து கரண்ட் என்ன பண்ணுவோம்? அப்போஸ் பண்ண மாட்டோம். கரண்ட் கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? கரண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ என்ன வழி பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அக்கார்டிங் டு லென்ஸ்லாம். அந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ சொல்லாங்கிறது டிசைபி பை டிடி. ஏதாவது டிசைபி பை டிடி வேல்யூ இருக்குல்ல, டிசைபி பை டிடிக்கு என்னது? பிஎல்வி. அப்போ எப்சிலான் இஎம்எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் இன்ட்டு பி. இதுதான் வந்து என்னது? மோஷனல். திஸ் இஎம்எஃப் இஸ் கால்ட் மோஷனல் இஎம்எஃப். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதில் ஃபேரடேஸோட மோஷனல் இஎம்எஃப், அப்புறம் லாரன்ஸ் லா யூஸ் பண்ணி மோஷனல் இஎம்எஃப், எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வரும்னா இந்த வேல்யூ தான் வருது, பிஎல்பி தான் வருது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.